உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமையுண்டாகுக. பூவுலகில் நன்மனத்தோருக்கு அமைதியும் ஆகுக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்று நீதியின் சூரியன் உதித்த எழுச்சிமிகு நாள். உலக வரலாற்றில் மீட்பு வரலாறு கலந்த பொன்னாள். மனிதரை ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்த நன்னாள். அருளும் உண்மையும் வெளிப்பட்ட புனித நாள். கடவுள் தம் ஒரே மகன் இயேசுவை மீட்பராக நமக்கு வெளிப்படுத்திய உன்னத நாள்தான் கிறிஸ்து பிறப்பு விழா நாள். கிறிஸ்து பிறப்பு விழா என்றவுடன் எம் நினைவுக்கு உடனே வருவது ஆடை அலங்காரங்களும் கோலாகோலங்களும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே பிறந்த இயேசுவை இன்றும் நாம் கொண்டாடி வருகிறோம். ஆனால் அந்த கொண்டாட்டத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் எங்களுக்குள்ளே கண்டுகொண்டோமா என்பதை சிந்திக்கலைக்கப்படுகிறோம். ஆலயத்திற்கு போவதும் மெழுகுவர்த்திகளை ஏற்றுவதும் இன்னும் ஏனைய காரியங்களில் ஈடுபடுவதோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நின்று விடுகிறது. நமது சபமும் தபமும் நமது வாழ்க்கையில் எங்காவது பிரதிபலிக்கிறதா? சமய வாழ்க்கை என்பது நம்மை பொறுத்த மட்டிலே உதட்டு சாயமாக இருக்கிறதே ஒழிய அடிப்படையில் அவசியமானதாக இன்று இல்லை. கிறிஸ்து உலகிற்காக பிறந்தார். அவர் பிறந்த நாளினை ஆண்டு விழாவாக மட்டும் கருதிவிடக்கூடாது. நமது வாழ்க்கையை ஆண்டு முழுவதும் ஒளிவீசச் செய்யும் நிலையான சம்பவம் என்று மனதில் கொள்ள வேண்டும் என்று காந்தி கூறுகிறார். கிறிஸ்தவத்தில் நாம் அடைய வேண்டியது இன்னமும் உண்டு. பூசல்களை தள்ளி வைத்துவிட்டு ஒருவரின் மேல் மற்றவர் அன்பு செலுத்தினால்தான் நமது வாழ்க்கை கிறிஸ்தவமாகும். நம்மீது கொண்ட அன்பினால் மனுக்குலத்தை காப்பாற்ற மனிதனாக அவதரித்த இயேசுவை மறந்து இன்று உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்து விரும்புவது திருநாள் கொண்டாட்டங்களை அல்ல, திருந்திய உள்ளங்களை, ஆடை அணிகலன்களை அல்ல, புதிய வாழ்க்கையை. அன்று பிறந்த கிறிஸ்து இன்றும் எங்களுக்குள்ளே பிறக்க வேண்டுமெனில் நாம் கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக மாற வேண்டும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உம்மிடமே ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பற்றி வழி நடத்தும் ஆண்டவரே, இன்று எங்களுடைய தேசத்தை ஆட்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, வறுமை நோய் பசி பிணிகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் ஆண்டவரே. மனம் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டங்களுக்கும் கனிவாய் செவிசாய் திரளும் ஆண்டவரே. என்று வாழ முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு, பல்வேறு துன்பங்களை தாங்க முடியாமல் தள்ளாடுகிறவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன்.